வணக்கம். இன்றைக்கி நம்ம லலிதா கிச்சன் சேனலில் கேரட் அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையானது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது பிடிச்ச ஸ்வீட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கிலோ போல் கேரட் வாங்கியிருக்கேன். கேரட்டை அந்த முன்பகுதி பின்பகுதியை ரிமூவ் பண்ணி நல்லா தோல் எடுத்துட்டு துருவி, இந்த துருவின கேரட் ஒரு 2 கப்பு போல் இருக்குது. முந்திரி பாதாம் அரைகுறையாக உடச்சி வச்சுருக்கேன். சர்க்கரை 1 கப், பால் 1 டம்ளர், நெய் 50 ml, இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம இந்த எளிமையான பொருள்களோடு இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு வடைச்சட்டியில் பாலை வந்து கொஞ்சம் சூடாக்கிறதுக்காக வானாலியில் பாலை ஊற்றி இதை ஒரு பக்கம் கொதிக்க வச்சிடலாம். இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும், பால் காஞ்சிட்ருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில், அடி கனமான பாத்திரம் அப்படின்னதும் எனக்கு இந்த குக்கர் தான் ஞாபகம் வந்தது. இந்த குக்கரில் நான் நல்ல கனமாக இருக்கிறதுனால இதிலையே நான் கேரட் அல்வா செய்ய போகிறேன். இப்போ முதல்ல நெய் ஊற்றி முந்திரி பாதாமை இதோடு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாயிருச்சு, இதோட துருவின கேரட்டை சேர்த்துடலாம். இப்போ துருவின கேரட்டை நல்ல ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வறுபட்டுட்டும், இதுலேயே நல்லா குக் ஆகிடும். அதனால் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது 5 நிமிஷம் தேவைப்படும், நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம அந்த பக்கம் பாலை கொதிக்க வச்சு வச்சுருக்கோம். கொதிக்கிற பாலை சேர்க்கும்போது சீக்கிரம் வேகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சூடான பால் கேரட்டை நல்லா வேக வைக்க உதவும். இப்போது இந்த கேரட் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பாலை சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்த பிறகு நல்லா வேக விட்டுறலாம். ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட்டுறலாம். அப்பப்போ வந்து கரண்டியால் புரட்டி விட்டால் போதும், இது வேகட்டும். இப்போது பால் கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சிருச்சு. பாத்திரத்தில் பாலே இல்லை, நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த நேரம் கேரட்டும் நல்லா வெந்திருக்கும். அதனால் அடுத்ததாக நம்ம இதில் சர்க்கரையை சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரை 1 கப் எடுத்திருக்கேன். 200 கிராம் சர்க்கரையை இப்போ நம்ம இதோட சேர்த்துடலாம். எல்லா சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். குறைஞ்ச பொருள்களோட ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை யார் வேணால் செய்யலாம். அந்த அளவுக்கு இதில் கஷ்டமான இது எதுவுமே இல்லை. இப்போ நம்ம சர்க்கரையை நல்லா கிளறி விட்டுட்டு, சர்க்கரை கிளறி விட விட அதிலிருந்து தண்ணியாக வரும். அப்போது பால் ஊற்றி வேக வைக்கும்போது எவ்வளவு கெட்டியாக இருந்ததோ இப்போ சர்க்கரையை சேர்த்த பிறகு அதெல்லாமே தண்ணியாக ஆகிடும். பாருங்கள் எவ்வளவு தண்ணியாக வந்துருச்சுன்னு. சரி, இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா வேகட்டும். இது ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடணும். மூடி வச்சு மூடி வெந்த பிறகு பார்க்கலாம். அப்பப்போ இதை கிளறி விடணும், மறக்காமல் அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே வெந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து ஆரம்பிச்சுக்கலாம். நெய்யை மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்தா நல்லது.
இப்போ கேரட் அல்வா நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த 50 ml நெய்யை முழுக்க சேர்த்துருங்க, அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டு ஃபைனலாக நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா கட்டியாக வந்துருச்சு. இதுக்கு பிறகு நம்ம இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குருவோம். ஒரு அரை ஸ்பூன் போதும். ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்கிற இந்த ஸ்வீட்டு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.